டைட்டில். இதனால் உள்ளுணர்வை மட்டும் நம்புறது நல்லதுக்கு இல்லை. நாம் இப்போ டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் சில பேர்த்த பார்த்துருப்போம், செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், அதே மாதிரி அட்டி முட்டாளாக இருப்போம். தான் அறியாமையாக இருக்கிற விஷயத்த கூட அறியாமல் இருக்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், போலாமா? எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மிஸ்டரே. சின்னதாக ஒரு இன்ட்ரோ, இது காக்னிட்டிவ் பயாஸ்குள்ளே வரும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? தெளிவாக சொல்கிறேன். காக்னிட்டிவ் பயஸ் அப்படிங்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை பிழையாக மதிப்பிட்டோம் அப்படின்னா அது காக்னிட்டிவ் பயஸ், ஆர் சூழ்நிலையை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது காக்னிட்டிவ் பயஸ். இதை பிழையான சிந்தனைகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். சரிங்களா நண்பா? இந்த எஃபெக்டை ரெண்டு சைக்காலஜிஸ்ட் உருவாக்குனாங்க. அவர் பேர் ஒன்று டேவிட் டன்னிங், ரெண்டாவது ஜஸ்டின் க்ரூகர். இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போது இதோட டெஃபினேஷன் தமிழில் என்னால் முடியாது, பட் என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஆக்சுவல் கம்பிட்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சீவ்டு கம்பிட்டன்ஸ். அதாவது நம்மளோட உண்மையான திறன் நம்ம நினைக்கிற திறனுக்கு நேர்மாறானது. பரவாயில்ல நண்பா, இது புரியலன்னா பிரச்சனை இல்லை, போக போக பார்த்துக்கலாம். பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க பீப்புளுக்கு போலியான திறனுடைமை ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த திறன் இல்லைனாலும், ஒரு விஷயத்தை பற்றின தேவையான அளவு திறனுடைமை இல்லைனாலும், தன்கிட்ட அதீத திறனுடைமை இருக்கிறதா தான் நினச்சிப்பாங்க. அதான் சொல்கிறேன் கேளுங்க நண்பா, நம்ம சில நேரங்களில் நம்ம உள்ளுணர்ச்சி இருந்தால் மட்டும் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு உள்ளுணர்வு வரும், இல்லை நம்மளால் இது முடியாது அப்படிங்கிற மாதிரியும், அந்த உள்ளுணர்வும் சரி, இல்லை இல்லை இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணிடலாம் அப்படிங்கிற உள்ளுணர்வும் சரி, இது ரெண்டு மட்டுமே பத்தாது. உள்ளுணர்ச்சி மட்டுமே பத்தாது, அதை நம்பி மட்டுமே இறங்கிட முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இறங்கிடவும் கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஃபீலிங், அது கம்பிட்டன்ஸே கிடையாது. அதாவது கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி, அது திறனுடைமை கிடையாது. வெறும் வரட்டு கான்ஃபிடன்ஸ் திறனுடைமைக்கு வழி கொள்ளாது. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய வாட்ஸ்அப் டிபியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கான்ஃபிடன்ஸ் 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 அப்படின்னு. இல்லை, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், முடியும்னு நினச்சா மட்டும் எப்படி முடியும்? முடியும்னு நினச்சி உழைச்சா மட்டும்தான் அந்த விஷயம் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ உங்கள் கையில் நான் சைக்கிள் கொடுத்தனா ஓட்டுவீங்கள்ல? அதே மாதிரி தான். ஏன், எப்படி ஓட்டுவீங்க? ஏன்னா நீங்கள் 1000 தடவை உளுந்து எந்திரிச்சவர். அது பேர் தான் கண்டென்ட், அதுதான் ப்ராக்டிஸ். கான்ஃபிடென்ஸும் கண்டென்ட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் சக்ஸஸ். வெறும் கான்ஃபிடென்ஸ் சக்ஸஸ் ஆகாது. Confidence is nothing but a constant growth in progress. தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ வர்றது ஃபீலுக்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ். பட் அது நம்ம டாபிக் இல்லை. நம்மளோட டாபிக் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? அண்ட் சில நேரங்களில் நாமளும் அதே மாதிரி தான் இருப்போம். 1000 தண்டால் எடுக்கணுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஃப்ளைட் ஓட்டணுமா? அதெல்லாம் ஓட்டிடலாம். இப்படிங்கிறது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். எதனால், எங்கிருந்து அந்த மாதிரியான ஃபீல் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா?